இந்த கொரோனா காரணமாக தான் இந்த லாக்டவுனை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த லாக்டவுன்ல மறுபடியும் தளர்வுகள் வழங்கப்படும், கொஞ்சம் கொஞ்சமா கொரோனா குறைய குறையன்னு சொல்லியிருந்தாங்க. அதுபடிதான் இப்ப சில தளர்வுகளை வழங்கியிருக்காங்க. அதுல தமிழகத்துல 15 மாநகராட்சிகள்ல இருக்க வழிபாட்டு தலங்கள் இன்னைக்கு திறக்கப்படுது. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம மார்ச் 24 இருந்தே இந்த லாக்டவுனை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இதனால இந்த வழிபாட்டு தலங்கள் எல்லாமே க்ளோஸ் பண்ணிதான் இருந்துச்சு. கோயில்கள்ல அர்ச்சகர்கள் மட்டும்தான் பூஜைகள் செஞ்சு வந்தாங்க. இதுல முதற்கட்டமா ஜூலை 1 கிராமங்கள்ல இருக்க 10,000 குறைவா வருமானம் வர கோயில்கள் சர்ச் மசூதிகள் திறக்கலான்னு சொன்னாங்க. அதனால திறந்து வச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து ஆகஸ்ட் 1 அப்புறம் இந்த பேரூராட்சி நகராட்சி இந்த பகுதிகளில் இருக்க வழிபாட்டு தலங்கள் எல்லாம் திறக்கப்பட்டுச்சு. தொடர்ந்து மாநகராட்சி எல்லை பகுதிகளில் இருக்க வழிபாட்டு தலங்கள் ஆகஸ்ட் 10 திறக்கப்படும். நேற்று முன்தினம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர் அறிவிச்சிருந்தாரு. அதுபடி இன்னைக்கு முதல் தமிழகத்துல இருக்க 15 மாநகராட்சி எல்லை பகுதிகளில் இருக்க 10,000 குறைவான வருமானம் வர வழிபாட்டு தலங்கள் எல்லாம் திறந்திருக்காங்க. உடற்பயிற்சி கூடங்களும் இன்னைக்கு திறக்கப்படுதான். 3,000 ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் இன்று திறப்பு. தமிழகத்துல 3,000 அதிகமான ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் இருக்கு. இந்த பயிற்சி பள்ளிகள் கொரோனா ஊரடங்கு காரணமா தான் க்ளோஸ் பண்ணி இருந்துச்சு. இந்த பயிற்சி பள்ளிகளை திறக்கணும் அப்படின்னு அரசு கிட்ட அந்த உரிமையாளர்கள் எல்லாம் ஒரு மனுவை கொடுத்திருந்தாங்க. அதை ஏற்ற அரசு இப்ப சில விதிமுறைகளும் வழிமுறைகளையும் பின்பற்றி இந்த பள்ளிகளை எல்லாம் திறக்கலான்னு சொன்னாங்க. அதுபடி இன்னைக்கு முதல் அதுவும் செயல்பட்டு வருது. இந்த கோயில்கள்ல நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சில வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அதை பத்தி பார்க்கலாம். கோயில்கள்ல நுழையிறப்ப பக்தர்கள் கண்டிப்பா உடல்நிலையை அறையணுமா, பரிசோதிச்சதுக்கு அப்புறம் தான் கோயிலுக்குள்ள போகணும்னு சொல்றாங்க. பக்தர்கள் எல்லாருமே கால்களை சுத்தமா கழுவிட்டு தான் கிருமி நாசினி கொண்டு கைகளையும் கழுவுனதுக்கு அப்புறம் தான் கோயிலுக்குள்ள போகணுமா. சுவாமி சிலைகளை தொடவே கூடாதா. பக்தர்கள் தேங்காய் பூ பழம் இதெல்லாம் கொண்டு வர அனுமதி கிடையாதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. யாருக்கும் அனுமதி இல்ல. மாநகராட்சி பகுதிகளில் இருக்க வழிபாட்டு தலங்களுக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்னா மாஸ்க் போட்டுட்டு தான் வரணும். உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், சுவாசம் தொடர்பான நோய், இதய நோய் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கர்ப்பிணி பெண்களா இருந்தாலும் 10 உட்பட்ட குழந்தைகள் இவங்க யாருமே கோயிலுக்கு வரக்கூடாது அப்படிங்கறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அரசு சொன்ன மாதிரி இந்த கொரோனா தொற்று குறைய குறைய ஒவ்வொரு தளர்வுகள் வழங்கப்படும் சொன்னாங்க. அதுபடி இப்ப சில தளர்வுகளை வழங்கியிருக்காங்க. இந்த மாத இறுதிக்குள்ள கண்டிப்பா இன்னும் நிறைய தளர்வுகள் வரலாம் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுபடி என்னென்ன தளர்வுகள் வரும்னு கொரோனா குறைய குறையதான் நமக்கு தெரியும். எல்லாரும் பொது போக்குவரத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா இந்த கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பா நிறைய தளர்வுகள் வழங்கப்படும். எல்லாரோட வாழ்க்கையும் பழையபடி இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.